சென்னையில் காவல்துறை அதிகாரிகளை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்ப முயன்ற ரவுடி வல்லரசு என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். என்கவுண்டர் நடந்தது எப்படி? அதிகாலையில் நடைபெற்ற பரபரப்பு சம்பவம் குறித்து விரிவாக பார்க்கலாம். நள்ளிரவிலும் தூங்காத வடசென்னையின் வியாசர்பாடியில் ரவுடிகள் கதிரவன், கார்த்திக், வல்லரசு ஆகியோர் பதுங்கி இருப்பதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலை உறுதி செய்து கொண்ட பின் வியாசர்பாடி காவல் நிலைய காவலர்கள் பவுன்ராஜ், ரமேஷ் ஆகியோர் ரவுடிகளை பிடிக்கச் சென்றனர். கைது செய்யும் முயற்சியின் போது ஆத்திரமடைந்த ரவுடி வல்லரசு காவலர் பவுன்ராஜை அரிவாளால் வெட்டிய நிலையில் ரவுடிகள் மூவரும் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். காவலர் ஒருவர் அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்த காவல்துறையே அலர்ட் ஆனது. சென்னை முழுவதும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டது. காவலரை கொல்ல முயற்சித்த ரவுடிகளை பிடிக்க எம்கேபி நகர் காவல் ஆய்வாளர் ஜார்ஜ் மில்லர், புளியந்தோப்பு காவல் ஆய்வாளர் ரவி, வியாசர்பாடி காவல் உதவி ஆய்வாளர்கள் பிரேம்குமார், தீபன் ஆகியோர் அடங்கிய தனிப்படை தேடுதல் வேட்டையில் இறங்கியது. அதில் புரசைவாக்கம் அருகே ரவுடிகள் கதிரவனும் கார்த்திக்கும் பிடிபட்ட நிலையில் வல்லரசு மட்டும் மாதவரம் அருகே உள்ள மைதானத்தில் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது. காவலரை தாக்கிய வல்லரசுவை பிடிக்க துப்பாக்கியோடு அங்கு சென்றது தனிப்படை. ஆனால் துப்பாக்கியை கண்டு அஞ்சாத வல்லரசு உதவி ஆய்வாளர்கள் பிரேம்குமார், தீபன் ஆகியோரையும் அரிவாளால் வெட்டியது தனிப்படை அதிகாரிகளுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. தன்னோடு வந்த காவல் அதிகாரிகள் இரத்த வெள்ளத்தில் சரிவதை பார்த்த ஆய்வாளர் ஜார்ஜ் மில்லர் சற்று சுதாரித்துக் கொண்டு வல்லரசுவை எச்சரித்துள்ளார். ஆனால் அவருக்கே மிரட்டல் விடுத்த வல்லரசு அங்கிருந்து தப்பியோட முயற்சித்ததாக தெரிகிறது. இதனால் வல்லரசுவை நோக்கி ஆய்வாளர் ஜார்ஜ் மில்லர் மூன்று முறை சுட்டார். அதில் மார்பில் இரண்டு இடங்களிலும் இடதுகாலிலும் குண்டு பாய்ந்ததில் படுகாயமடைந்த வல்லரசு மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே வேறு வழி இல்லாமல் அவங்க வந்துட்டு ஃபயர் ஓப்பன் பண்ண வேண்டியதாச்சு. அந்த ஃபயர் ஓப்பன் பண்ணதில் அவருக்கு வல்லரசுக்கு காயம் பட்டது. உடனடியாக அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். வர்ற வழியிலே அவர் இறந்து விட்டார் என்ற தகவல் தெரிஞ்சது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுப்பிரமணியன்.